मेटियोर्स एंड मेटियोराइट्स। अ मेटियोर इज अ स्टोन लाइक और मेटालिक बॉडी। वेन एंटरिंग इन टू द अर्थ अट्मोस्फियर मोस्ट ऑफ दम बर्न। ஸோ மீட்டியோர் அப்படின்றது சின்ன கல் மாதிரி இருக்கும், ஓகேயா? இல்லைனா அது ஒரு மெட்டாலிக் பாடி அப்படின்னு சொல்லலாம். வென் என்டர் இன்டு த அர்த்ஸ் அட்மாஸ்பியர், ஏர்த்தோட அட்மாஸ்பியரில் என்டர் ஆகும்போதே அது நிறைய வந்து அப்படியே எரிஞ்சு போயிடும். எதனால் அப்படின்னா ஒன்னோட ஒன்று அப்படியே இடிச்சுட்டே போகிறதுனால அப்படியே எரிஞ்சிடும். As they often appear as streaks of light in the sky, they are also known as shooting stars. So meteors are also known as shooting stars. Meteors which strike the earth's atmosphere are called meteorites. So அந்த அட்மாஸ்பியரில் போகும்போது நிறைய பேர்ன் ஆயிரும் இல்லையா, ஸோ அந்த ஸ்டேஜையும் தாண்டி ஏர்த்தோட சர்ஃபேஸ்க்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த மீட்டியோர்ஸை நம்ம என்ன சொல்கிறோம், மீட்டியோரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மோஷன்ஸ் ஆஃப் த ஏர்த், அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் திஸ் லெசன். ஹாவ் யூ நோட்டிஸ் த சன் இன் த மார்னிங், ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங்? இஸ் இட் இன் த சேம் பிளேஸ் த்ரூ அவுட் த டே? நோ, it is seen in the east in the morning, overhead in the afternoon, and in the west in the evening. So sun vandu epovume ore place laye irukku illa, so morning ore edathla irukku, afternoon ore edathla irukku, evening vera edathla irukku. So morning vandu sun rises in the east side la dhaan adhu irukum, madhyana vandu overhead mele irukra maadhiri irukum, appuram evening time vandu west ku poidum. Have you ever thought of the reason behind it? This is because of the constant moving of the earth around the sun. ஸோ இது எதனால் அப்படி நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா, நம்ம ஏர்த் வந்து சன்னை சுற்றி சுற்றி மூவ் ஆகிட்டே இருக்குது. சன் மூவ் ஆகலை, சன் ஒரே பிளேஸில் தான் இருக்குது. நம்மளுக்கு அது ஈஸ்டில் வெஸ்டில் எல்லாம் தெரிகிறதுக்கு என்ன ரீசன்னால், நம்ம மூவ் ஆகிறோம், ஏர்த் மூவ் ஆகுது. அதனால தான் நம்மளுக்கு சன் வேறு வேறு பிளேஸில் தெரியுது. இட் சீன்ஸ் தட் த சன் இஸ் மூவிங் பட் இட் இஸ் நாட் ஸோ. திஸ் இஸ் சிமிலர் டு வாட் யூ எக்ஸ்பீரியன்ஸ் வென் யூ ஆர் ட்ராவலிங் இன் அ பஸ் ஆர் ட்ரெயின். When you look out of the window, the trees, lamppost and other objects seems to be moving. But actually, it is you who are moving. நம்ம ஒரு பஸ்ஸில் இல்லை ட்ரெயினில் போகும்போது நம்மளுக்கு அப்படியே அந்த லேம்ப் போஸ்ட்டு, பக்கத்தில் இருக்கிற ட்ரீஸ், பில்டிங்ஸ் இதெல்லாம் அப்படியே நகர்ற மாதிரியே தெரியும், மூவ் ஆகிற மாதிரியே நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது மூவ் ஆகுதா? இல்லை, ஏன்னா நம்ம தான் மூவ் ஆகிறோம். ட்ரெயின்குள்ளே இல்லை பஸ்ஸுக்குள்ளே இருக்காந்துருக்கிறது நம்ம தான். நம்ம தான் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம மூவ் ஆகிறனால அதெல்லாம் வந்து அப்படியே ஓடி வர்ற மாதிரியே, அப்படி நகர்ந்துட்டே வர மாதிரியே நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி தான் அந்த சேம் கான்செப்ட் இஸ் பிட்வீன் த சன் அண்ட் த ஏர்த். ஸோ சன் மூவ் ஆகலை, ஏர்த் நம்ம தான் அதை வந்து சுற்றிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு சன் வேறு வேறு இடத்துல தெரியுது. டு அண்டர்ஸ்டாண்ட் த மோஷன்ஸ் ஆஃப் த ஏர்த் பெட்டர், யூ நீட் டு பி ஃபெமிலியர் வித் த ஷேப் அண்ட் த இன்க்ளினேஷன் ஆஃப் த ஏர்த். தி நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் ஷேப் அண்ட் இன்க்ளினேஷன் ஆஃப் த ஏர்த். த ஏர்த் இஸ் ஸ்பெரிக்கல் இன் ஷேப். It rotates on its axis, which is an imaginary line that runs from the north pole to the south pole, passing through the center of the earth. ஸோ ஏர்த் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும், அது நம்மளுக்கு தெரியும். அது வந்து எதில் ரொட்டேட் ஆகுதுன்னா ஒரு ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகுது. அந்த ஆக்சிஸ் எப்படி இருக்குன்னா ஒரு இமேஜினரி லைன் மாதிரி இருக்கும். எங்கேருந்து எங்கே அது போகும்னா, நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு ஏர்த்தோட சென்டரில் போகும். த ஏர்த்ஸ் ஆக்சிஸ் இஸ் ஆல்வேஸ் டில்டர்ட் ஆர் இன்க்ளைன்ட் ஃப்ரம் த வேர்டிக்கல் பை அன் ஆங்கிள் ஆஃப் 23.5 degrees. இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் 66.5 degrees வித் த பிளெயின் ஆஃப் த ஏர்த்ஸ் ஆர்பிட். ஸோ ஏர்த்தோட ஆக்சிஸ் எப்பயுமே ஒரு 23.5 degrees டில்ட் ஆன மாதிரி இருக்கும். டில்ட் அப்படின்னா கொஞ்சம் சாஞ்சு அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். தி நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் ரொட்டேஷன். இட் இஸ் த ஸ்பின்னிங் மூமெண்ட் ஆஃப் த ஏர்த் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ். ஸோ ரொட்டேஷன்னா என்ன, அது வந்து சுற்றுறது அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் த ஸ்பின்னிங் மூமெண்ட் ஆஃப் த ஏர்த். ஏர்த் வந்து அதோட ஆக்சிஸ்லேயே சுற்றுறத நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். த ஏர்த் ரொட்டேட்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட், தட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ், அண்ட் டேக்ஸ் 23 hours 56 minutes அண்ட் 4:09 seconds டு கம்ப்ளீட் ஒன் ரொட்டேஷன். அது ஒரு வாட்டி இப்படி சுற்றிட்டு இந்த இடத்துக்கு திரும்ப வர்றதுக்கு 23 hours 56 minutes அண்ட் 4:09 seconds அது ஆகுது. This time taken by the earth to complete one rotation is called a day. So earth வந்து தன்னைத்தானே ஒரு வாட்டி சுற்றுறதுக்கு ஆகுதுல இந்த டைம், இதை தான் நம்ம வந்து ஒரு டே, ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1 day is equal to 24 hours. ஸோ 23, 56 minutes எல்லாம் சேர்த்து 24 hours கிட்ட வந்துடும். ஸோ அதை வச்சு தான் நம்ம ஒன் டே வந்து நம்ம அதை எஸ்டிமேட் பண்ணிக்கிறோம். The rotation of the earth causes day and night. So earth வந்து ரொட்டேட் ஆகிறதுனால தான் day and night நம்மளுக்கு கிடைக்குது. As the earth is in spherical
in shape, only one half of it is illuminated by the sun at a time. The other half remains dark. So, this is Earth. This is the sun. This is the sun. This is the sun. This is the sun. This is the part of the sunlight. This is the daytime. This is the opposite. This is the sunlight. So, this is night time. That is dark. So, this is the night time. This is the rotate. This is the sun. This is the sun. This is the day. This is the night. So, this is day and night. The illuminated portion of the earth experiences day, where the darkened part of the earth experiences night. The line which divides the surface of the earth into a lighted half and a dark half is called the terminator line. So, in the dark in the light ku edayila line vandu nama terminator line appdin solrom. Revolution. It is the movement of the earth around the sun on its elliptical path. So, இவ்வளவு நேரம் நம்ம வந்து earth அதோட axis லயே எப்படி நம்ம rotate ஆகுது அப்படினு பார்த்தோம். இப்போ நம்ம earth வந்து sun சுத்தி ஒரு அதுக்குன ஒரு way இருக்கும் இல்லையா? சோ அந்த way ல அது எப்படி சுத்துதுன்னு பார்க்க போறோம். The earth takes 365 1/4 days to complete one revolution. So, earth வந்து sun ஒரு வாட்டி இப்படி rotate பண்ணி வர்றதுக்கு 365 days ஒரு quarter days ஆகுது. It revolves around the sun at a speed of 30 km per second. So, adu oru second ku 30 km speed la adu suthi varudhu. For the sake of convenience, we take it as 365 days and call it a year. So, nama earth vandu oru vaati aduve suthikiradhukku nammalku vandu 23 hours 56 minutes ஆகுது அப்படினு பார்த்தோம். சோ அத நம்ம வந்து டே அப்படினு நம்ம எஸ்டிமேட் பண்ணிக்கிறோம். இப்போ அது சன் ஒரு வாட்டி இப்படி ரொட்டேட் பண்ணி வர்றதுக்கு 365 டேஸ் ஆகுது. சோ நம்ம அத வச்சு இயர் அப்படினு எடுத்துக்கிறோம். 1 இயர். The remaining quarter day is added once in every 4 years in the month of February. So remaining 1/4 இருக்குல்ல 4 1/4 சேர்ந்தா அது ஒரு டே ஆயிடும். சோ அத நம்ம வந்து February monthல ஆட் பண்ணிக்கிறோம். February க்கு நார்மலா 28 டேஸ் தான் இருக்கும். ஆனா லீப் இயருக்கு மட்டும் 29 டேஸ் இருக்கும். ஏனா 4 இயர்ஸ் ஒன்ஸ் அந்த 1/4ன்ற டேய நம்ம கவுண்ட் பண்ணிட்டே வந்து ஒரு டே இதல ஆட் பண்ணிரோம். Okay, that is why February has 29 days once in 4 year. It is called a leap year. So, February ke 29 days irukko, adha nama leap year nu solrom. The inclination of the earth on its axis and its revolution around the sun causes different season. So, earth vandu adoda axis la sun eppadi revolute panni varudhu illaya, so adanal vera vera seasons nammalku kedaikudhu. The northern hemisphere is inclined toward the sun for 6 months from 21 March to 23 September, while the southern hemisphere is tilted away from the sun. So, northern hemisphere வந்து ஒரு 6 months கு sunக்கு நேரா இருக்கும், inclined இருக்கும். அடுத்த ஒரு 6, அந்த timeல வந்து southern hemisphere வந்து sunல இருந்து ரொம்ப தூரமா இருக்கும், tilted away from the sun. From 23 September to 21 March, the southern hemisphere is inclined towards the sun and the northern hemisphere faces away from the sun. So, அடுத்த ஒரு 6 months எப்படி இருக்கும்? Southern hemisphere வந்து sunக்கு இதாகும். Northern hemisphere வந்து அதை விட்டு ரொம்ப தூரமாவும் இருக்கும். The changing position of the earth in its orbit during revolution gives the impression that the sun is continuously moving north and south of the equator. So, இப்படி 6 months கொரு வட்டி மாத்தி மாத்தி நடக்கிறது நாளதான் நம்மிலுக்கு sun வந்து north and south equatorல போய்ட்டு வருது நம்ம தெரிஞ்சிக்கலாம். The equator faces the sun directly on 21 March and 23 September. These 2 days are called equinoxes, during which the day and night are equal throughout the earth. So, March 21, September 23, sun வந்து equatorல directa இருக்கும். So, அந்த timeல வந்து, அந்த day and night வந்து equal இருக்கும். So, அது நம்ம equinoxes அப்படின் சொல்கிறோம். இந்த 2 நால மட்டும் equinoxes நு சொல்கிறோம். On 21st June, the Tropic of Cancer faces the sun. This is known as summer solstice. So, 21st Juneல வந்து, Tropic of Cancerல வந்து sunlight வந்து directa போடும். So, அது வந்து நம்ம summer solsticeனு சொல்றோம். It is the longest day in the northern hemisphere and the longest night in the southern hemisphere. So, நம்ம அந்த 21st June வந்து Tropic of Cancerல sun பண்ணிரதுதான் northern hemisphereல longest day னும் southern hemisphereல longest night அப்படினும் சொல்றோம். On 22nd December, the Tropic of Capricorn faces the sun. So, it is called as winter solstice.
It is the longest day in the southern hemisphere and longest night in the northern hemisphere. So 22nd December adhe mari tropic of cancer la vandu sun sorry tropic of capricorn la vandu sun adhe mari irukum. So adu vandu nama winter solstice appdin solrom. So appo enna agudhu southern hemisphere la longest day yum northern hemisphere la longest night yum. So appdi rendu maathikum andha madri nadakkudhu. The last heading is peers of the earth. The earth is the most suitable planet to support life. It has three major components that we call as the realms of the earth, that is lithosphere, hydrosphere and atmosphere. We can live in earth only because of these three things, that is lithosphere, hydrosphere and atmosphere. The three components along with a suitable climate make life possible on earth. All living things exist in a narrow zone called the biosphere. Now let us have a close look at each of the spheres. We are going to learn about these four spheres. The first one is lithosphere. The word lithosphere is derived from the Greek word lithos, which means rocky. The lithosphere is the land on which we live. It is the solid outer layer of the earth consisting of rocks and soil. So lithosphere, the word edhil irundhu vandhuchu, Greek word lithos la irundhu vandirukku. So lithosphere na meaning enna, rocky abdin rock abdin meaning. So lithosphere da nama ipo irukkira land. சரியா, இதுதான் சாலிட் அவுட்டர் லேயர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்னெல்லாம் இருக்கும், ராக்ஸ் அண்ட் சாயில் இருக்கும். த செகண்ட் ஒன் இஸ் ஹைட்ரோஸ்பியர். த வேர்ட் ஹைட்ரோ மீன்ஸ் வாட்டர் இன் க்ரீக். த ஹைட்ரோஸ்பியர் கன்சிஸ்ட் ஆஃப் வாட்டர் பாடிஸ் சச் அஸ் ஓஷன்ஸ், சீஸ், ரிவர்ஸ், லேக்ஸ், ஐஸ் கேப்ஸ் ஆன் மவுண்டைன்ஸ் அண்ட் வாட்டர் வேப்பர் இன் த அட்மாஸ்பியர். ஸோ ஹைட்ரோ அப்படின்னா வாட்டர் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஏர்த்தில் இருக்கிற எல்லா வாட்டரி பார்ட்டையும் நம்ம ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுறோம். Atmosphere. The word atmo means air in Greek. Atmosphere is the envelope of air that surrounds the earth. Different types of gases make up the atmosphere. The major gases are nitrogen 78% and oxygen 21%. The other gases like carbon dioxide, hydrogen, helium, argon and ஓசோன் ஆர் ப்ரெசன்ட் இன் த மீகர் அமௌண்ட். அட்மாஸ்பியர் அப்படின்னா காற்று அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ஏர்த்தில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸஸ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் தான் சேர்ந்து தான் அட்மாஸ்பியரை உருவாக்குது. ஸோ நைட்ரஜன் வந்து 78% இருக்குது, ஆக்சிஜன் 21% இருக்குது. ஸோ அதே மாதிரி மீதி எல்லா கேஸஸும் வந்து ஆர் ப்ரெசன்ட் இந்த மீகர் அமௌண்ட். மீகர் அமௌண்ட்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இதை விட கொஞ்சம் கொஞ்சம் கம்மி கம்மியாக அமௌண்ட்டில் எல்லா கேஸஸுமே இருக்கும். The last heading is biosphere. The narrow belt of interaction among the lithosphere, the hydrosphere and the atmosphere where life exists is known as biosphere. Bio means life in Greek. It consists of distinct zones. Each zone has its own climate, plant and animal life. These zones are known as ecosystems. So bio அப்படின்னா life அப்படின்னு அர்த்தம் கிரீக்ல. ஸோ பயோஸ்பியரில் தான் எல்லோரும் வாழ்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த மூணு ஸ்பியரோட சப்போர்ட்டும் வேணும். எதுனா லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர், தட் இஸ் லேண்ட், வாட்டர் அண்ட் ஏர். ஸோ இந்த மூணு வேணும். இட் ஹேஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டிஸ்டிங் ஜோன். ஸோ இதில் வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்குன்னு அதோட ஓன் கிளைமேட், பிளான்ட் அண்ட் அனிமல் இருக்குது. ஸோ தீஸ் ஜோன்ஸ் ஆர் நோன் அஸ் எக்கோ சிஸ்டம். தட்ஸ் ஆல். திஸ் லெசன் இஸ் ஓவர்.